எந்த நேரத்திலும் நான் தயார் மகிழ்ந்த அறிவிப்போம். நாட்டை மீட்டெடுக்க நாம் தயார் வாய்ப்பை வழங்குங்கள் ராணுவ தளபதி அதிரடி. கொழும்பு வன்முறை சம்பவம் தொடர்பில் தென்னிலங்கை அமைச்சர் வெளியிட்ட பரபரப்பு தகவல். ஒருபோதும் நாடாளுமன்றம் வரமாட்டேன் அலிஷப்ரி ஆதங்கம். இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்ட உண்ணாவிரத போராட்டம். பலத்த காற்றுடன் மழைக்கு வாய்ப்பு. அண்மையில் ஏற்பட்ட வன்முறை சம்பவம் தொடர்பில் காவல்துறையினரிடம் எந்த நேரத்திலும் வாக்குமூலம் வழங்குவதற்கு நான் தயார் என முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்சே தெரிவித்துள்ளார். கொழும்பு சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செய்தியிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி காரணமாக அத்தியாவசிய பொருட்களுக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டது. அத்துடன் எரிபொருள் பற்றாக்குறையும் ஏற்பட்டது. இதன் காரணமாக நாடு முழுவதும் நீண்ட நேரம் மீன்பட்டு நடைமுறைப்படுத்தப்படுவதுடன் உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலையும் சடதியாக அதிகரித்தது. இதன் காரணமாக நாடு முழுவதும் அரசாங்கத்திற்கு எதிராக மக்கள் போராட்டம் வெடித்ததுடன் அரச தலைவர் பிரதமர் உள்ளிட்டவர்களை உடன் பதவி விலக வேண்டுமென்ற கோரிக்கையும் பலப்பெற்றது. மேலும் அரசாங்கத்திற்கு எதிராக அரச தலைவர் செயலகம் மற்றும் அலரி மாளிகை என்பன முற்றுகையிடப்பட்டு மக்கள் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இந்நிலையில் கடந்த 9ஆம் தேதி அரசாங்கத்திற்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்கள் மீது அரச ஆதரவாளர்கள் தாக்குதல் நடத்தியதைத் தொடர்ந்து நாடு முழுவதும் வன்முறை வெடித்தது. இதனை அடுத்து பிரதமர் பதவியிலிருந்து மஹிந்த ராஜபக்சே விலகியுள்ளார். மேலும் இந்த வன்முறை போது 10 பேர் வரையில் கொல்லப்பட்டதுடன் 100க்கு மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்தனர். அத்துடன் ஏராளமான பேருந்துகளும் ஆளுங்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வீடுகளும் தீ வைக்கப்பட்டன. இதனையடுத்து நாடு முழுவதும் அவசரகால சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதுடன் ஊரடங்கு சட்டமும் பிறப்பிக்கப்பட்டது. தற்போது இந்த வன்முறை சம்பவம் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே உள்ளிட்ட பலரிடம் வாக்குமூலம் பெறப்பட்டது. இவ்வாறான பின்னணியிலேயே குறித்த வன்முறை சம்பவம் தொடர்பில் காவல்துறையினரிடம் எந்த நேரத்திலும் வாக்குமூலம் வழங்குவதற்கு தயார் என முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்சே தெரிவித்துள்ளார். நாடு எதிர்கொண்டுள்ள பொருளாதார நெருக்கடி நிலையில் இருந்து நாட்டை மீட்க எம்மாலான சகல ஒத்துழைப்புகளையும் பெற்றுக் கொடுத்து வருகின்றோம். எமக்கான சரியான வாய்ப்பு வழங்கப்பட்டால் நாம் செய்து காட்டுவோம் என இராணுவ தளபதி சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். அதிகளமான பகுதிகளில் இராணுவம் விவசாயத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் அதேபோல் இராணுவத்திற்கு தேவையான பூர்த்தி செய்ய தேசிய உற்பத்தி செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ள அவர், கோவிட்-19 வைரஸ் நிலைமைகளின் போதும் இராணுவ பாரிய சேவையை செய்ததுடன் தற்போது பல்வேறு நெருக்கடி நிலைகளிலும் இருந்து மக்களை மீட்கவும் தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதாரத்தை மீட்டெடுக்க எம்மாலான சகல வேலை திட்டங்களை முன்னெடுக்க முடியும். அதற்கு எமக்கான சரியான வாய்ப்பு வழங்கப்படாவிட்டால் செய்து காட்டுவோம் என குறிப்பிட்டுள்ளார். எம்மால் முடியாதது ஒன்றுமே இல்லை. எந்த சவால்களையும் சந்திக்க நாம் தயாராக உள்ளோம். எனினும் மக்கள் ஐக்கியமும் ஒத்துழைப்பும் வழங்க வேண்டும் என கூறியுள்ளார். கடந்த 9ஆம் தேதி இடம்பெற்ற வன்முறை சம்பவங்கள் முன்கூட்டியே திட்டமிடப்பட்டதாக அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார். சம்பவம் இடம்பெறுவதற்கு சில தினங்களுக்கு முன்னரே ட்ரோன் கேமரா மூலம் தகவல்கள் சேகரிக்கப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். இவ்வாறான கும்பலின் செயற்பாடுகள் நாட்டுக்கு பெரும் ஆபத்து உள்ளது என அவர் கூறியுள்ளார். வறுமை காரணமாக கொள்ளை நடவடிக்கைகளில் ஈடுபடும் இளைஞர்களை பயன்படுத்தி திட்டமிட்டு இந்த செயற்பாடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இவ்வாறான இளைஞர்களுக்கு தீர்வு வழங்கப்படவில்லை என்றால் நாடு பாரிய ஆபத்து நிலைக்கு செல்லும் என அமைச்சர் கூறியுள்ளார். விரைவில் இந்த குழுவினரையும் அவர்களை இயக்கும் தலைவர்களையும் கண்டுபிடிக்க வேண்டும் என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் உள்ள 30% இளைஞர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என்றால் விளைவுகள் மோசமாக இருக்கும் என்று கூறியுள்ளார். அதேவேளை தமது பாரம்பரிய வீட்டுக்கு வன்முறைக்காரர்கள் தீ வைத்துக் கொளுத்தியுள்ளனர். இதன் காரணமாக 100 வருட பழமையான நூலகம் முற்றாக எரிந்து நாசமாகியுள்ளதாக அமைச்சர் குற்றம் சாட்டியுள்ளார். இனி ஒருபோதும் நாடாளுமன்றத்தில் பணியாற்றப் போவதில்லை என முன்னாள் அமைச்சர் அலிஷப்ரி தெரிவித்துள்ளார். நேற்று தினம் நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றிய அவர், நான் இந்த நாடாளுமன்றத்தை மீண்டும் பார்க்க மாட்டேன், எனக்கு இது தேவையில்லை, இவ்வாறான சூழலை காண நாங்கள் நாடாளுமன்றத்திற்குள் நுழையவில்லை, இனி ஒருபோதும் இங்கு திரும்பி வரமாட்டேன், நான் வாதம் செய்ய வரவில்லை, மக்களின் முன்னேற்றத்திற்காக பாடுபடவே வந்தேன், பொது பணத்தை ஒருபோதும் அபகரிக்கவோ திருடவோ இல்லை என்று கூறியுள்ளார்.
இலங்கை வசமுள்ள படகுகளை விடுதலை செய்ய வலியுறுத்தி ராமேஸ்வர மீனவர்கள் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ராமநாதபுரம், புதுக்கோட்டை, நாகை, காரைக்கால் பகுதியிலிருந்து மீன்பிடிக்கச் சென்ற எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக 2018 முதல் 2002 வரை இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டு இலங்கை வசமுள்ள விசைப்படகு மற்றும் நாட்டு படகுகளை உடனடியாக மீட்டுத்தர மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். உற்பத்தி விலையில் டீசல் வழங்க வேண்டும். தமிழக அரசால் மீனவர்களுக்கு வழங்கப்படும் மானிய டீசலை உயர்த்தி வழங்க வேண்டும். மக்களவை உறுப்பினராக மீனவ சமுதாயத்தைச் சேர்ந்த ஒருவரை அரசியல் கட்சிகளில் சேர்க்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று தங்க சிம்மடம் வலசை பேருந்து நிலையத்தில் ராமேஸ்வர மீனவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இன்று காலை தொடங்கிய இந்த உண்ணாவிரத போராட்டம் நாளை மாலை வரை இடம்பெறும் என மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். உண்ணாவிரத போராட்டத்தில் அரசுடைமையாக்கப்பட்ட விசைப்படகின் உரிமையாளர்கள் மற்றும் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு இலங்கை சிறையில் இருந்து விடுதலை செய்யப்பட்ட மீனவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் மீனவர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாத பட்சத்தில் தொடர்ந்தும் அடுத்த கட்ட போராட்டங்கள் நடத்தப்படும் என மீனவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சப்ரகமுப மற்றும் மத்திய மாகாணங்களில் அவ்வப்போது மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மத்திய வெளிநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டத்திலும் காற்றின் வேகமானது அவ்வப்போது மழை ஆழத்துக்கு 40-50 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. உள்ள கடற்பரப்புகளில் காற்றானது தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடுவதுடன் காற்றின் வேகமானது மழையாளத்துக்கு 35-45 கிலோமீட்டர் வரை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. காங்கேசன்துறையிலிருந்து புத்தளம், காலி மற்றும் ஹம்பாந்தோட்டையூடாக ஒத்துவில் வரையான கடற்பரப்புகள் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும். இந்த கடற்பரப்புகள் அவ்வப்போது மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் நேரங்களில் கடற்பகுதிகளில் அவ்வப்போது பலமான காற்று வீசுவதுடன் அக்கடற்பிரதேசங்களிலும் மிகமாக கொந்தளிப்பு நிலவும் என கூறப்பட்டுள்ளது. ஆகவே மின்னல் தாக்கத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். எந்த நேரத்திலும் நான் தயார் மகிழ்ந்த அறிவிப்பு. நாட்டை மீட்டெடுக்க நாம் தயார். வாய்ப்பை வழங்குங்கள். ராணுவ தளபதி அதிரடி. கொழும்பு வன்முறை சம்பவம் தொடர்பில் தென்னிலங்கை அமைச்சர் வெளியிட்ட பரபரப்பு தகவல். ஒருபோதும் நாடாளுமன்றம் வரமாட்டேன், அலிஷப்ரி ஆதங்கம். இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்ட உண்ணாவிரத போராட்டம். பலத்த காற்றுடன் மழைக்கு வாய்ப்பு.